அன்பான ராஜகுல சொந்தங்களுக்கு பணிவான என்னுடைய வேண்டுகோள், முக்கியமான வேண்டுகோள், ராஜகுலம் ஆரம்பிச்சு ஒரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு மேல ஒன்றரை வருஷம் ஆச்சு. இந்த ராஜகுலம் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ராஜகுலம் ஆரம்பிச்சது வந்து இவர் ராஜமாணிக்கம் தான் ஆரம்பிச்சு செல்லையாட்ட சொல்லியிருக்காங்க. செல்லையா வந்து இந்த மாதிரி ராஜகுலம் இருக்கு அமைப்பு வச்சிருக்காரு. செல்லையா வந்து சரி சரின்னு இருக்காரு. அது செல்லையா வந்து என்ன பண்ணிருக்காரு, ராஜகுலம் தொழிற்சங்கம்னு வச்சிருக்காரு. திருப்பி வந்து இந்த வெங்கடேஷ்குமார் சிவகுமார் இவங்க சேர்ந்து ராஜகுலம் வைப்போம் அப்படின்னு சொல்லி செல்லையாவை உள்ள இழுத்துட்டாங்க. உள்ள இழுத்தி கௌரவ தலைவராக இருந்தாரு. கௌரவ தலைவராக இருக்கவனு திருப்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரை வெங்கடேஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு, நான் கட்சியில் இருக்கேன், திமுக கட்சியில் இருக்கிறேன், எனக்கு பதவி வேண்டாம், நான் உள்ள கட்சியில் இருந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணுமோ நான் அவ்வளவு செய்கிறேன் அப்படின்னு இந்த வெங்கடேஷ்குமார் சொல்றாரு. மீண்டும் வந்து என்வி செல்லையா வந்து தலைவரா ஆக்குறாங்க. ஆனால் இவர் வெங்கடேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கட்சியில் இருந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு, காலேஜ் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி உதவித்தொகை, மாவட்ட செயலாளருக்கு வந்து மாசம் மாசம் பணம் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ராஜகுலத்தை வளர்த்தாரு. அதை நம்பிட்டு நான் போனேன், போயிட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இனி மண்டல செயலாளர் ஆக்கினாங்க, 10 மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாளர் போட்டேன். அது முடிஞ்சோடனே திருச்சியில் முதல் கூட்டம் நடக்குது. கூட்டம் நடத்த உடனே 10 பைசா கூட வேண்டாம், சந்தா கூட வேண்டான்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து எல்லாரும் வந்து நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் நான் 10,000 ரூபா நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் பதவி ஆக்கும் போது 1,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுவும் எல்லாரும் கொடுத்தாங்க, கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் வந்து நைட்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஏசி ரூமில் ரூம் எடுத்துட்டாங்க. நான் கூட்டிகிட்டு போன ஆளுகளுக்கெல்லாம் வந்து மண்டபத்தை விட்டு வெளியே போங்கன்ட்டாங்க. எங்களுக்கு தூங்க இல்லாமல் நாங்கள் வந்து வெளியேறி வெளியே வந்துட்டோம். வந்த உடனே எங்கள் தூங்க வந்த உடனே எங்களை வந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னையே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி எங்கிட்ட பேசினாங்க. நாங்கள் மீண்டும் உள்ளே வந்து நாங்கள் இருந்தோம், இருந்துட்டு பணியாற்றிக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் வந்து வெங்கடேஷ்குமாருடைய இது வந்து சொல்லு வந்து எதுவுமே சரியில்லை, எல்லாமே பொய், பொய்யா சொல்றாரு, எங்க போனாலும் பொய்யா சொல்றாரு. அந்தந்த மாவட்டத்தை வந்து கூட்டத்தை போட சொல்றாரு. கூட்டத்தை போட்ட உடனே 100 பேர் 50 பேர் இருக்கிறாங்க. அந்த செலவு பூரா அந்த மாவட்ட செயலாளர் செலவு தான் பண்றாங்க. இன்னொன்னு வந்து எப்படின்னு கேட்டா, இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து நம்ம தலைமை ஆபீஸ் வாங்க போறோம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் நிதி கொடுக்கணும்னு சொன்னாரு. நான் 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 நிதியும் வந்து இடம் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் இடமும் வாங்கலை. சரி இடம் வாங்கலை, 10,000 கொடுங்கன்னு கேட்டேன். 10,000 திருப்பி கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா, நம்மளுடைய நம்ம சமுதாயம் வந்து எஸ்சி பட்டியலில் சேர்த்தாச்சு, அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் போய் எஸ்சியில் போய் சேருன்னு சொல்லி கருப்பையங்கிற ஒரு இதை அனுப்பியிருந்தார், ஒரு அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தாரு. அதை கொண்டுகிட்டு நானும் செல்லையா போவர் பாண்டியன் தினகரன் வந்து தலைமை செயலாம் போனோம். போயிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் தலைமைச் செயலர்கிட்ட போய் கேட்குறோம், அதிகாரிகிட்ட போய் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லவே இல்லை, நீங்கள் வந்து எம்பிஸ்லாம் இருக்கிறீ, நீங்கள் எஸ்சியில் ஆக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது போனதுனால என்ன நீக்கிட்டாங்க, எனிய செல்லையாவை போகர் பாண்டியன்னு நீக்கிட்டாங்க. ஆனால் தினகரனை மட்டும் நீக்கலை, தினகரன் எங்கள் கூட தான் வந்தார். இது ஒரு பட்சமாக நடக்கிறாரு. அதனால நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் சமுதாயத்துக்காக உழைச்சேன். அதே மாதிரி அவர் பிறந்த நாளுக்கு நான் வந்து ஒரு பஸ் பிடிச்சு போனேன், வீரவாள் வாங்கிட்டு போனேன். இது மாதிரி எதுவுமே ஒரு விளக்கம் கேட்காம நீக்கிட்டாங்க. இன்னொன்னு வந்து என் வி செல்லையா வந்து 18 வயசுல இருந்து இன்னைக்கு அவருக்கு வயசு 78 வயசாகுது, 60 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்துக்கு உழைச்சவர். அவரையும் வந்து ஒரு 10 பேர் 5 பேர் கூட்டு போன்லயே மீட்டிங்க போட்டு அவரை நீக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கொண்டும். இது ஏன் சொல், இது மாதிரி கேட்டுக்கொள்ளு, இவ்வளவு இந்த மாதிரி நடக்குது. இந்த நிறுவனர் வெங்கடேஷ்குமார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா கவனத்துக்கும் கொண்டுட்டு வர்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இப்படிக்கு சுப்புராஜ்.